ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோசாஃப்டோட பவர் பேரீஸில் போன வீடியோவில் அன்சச்சர்டு டேட்டாவை எப்படி ஸ்டெக்சர்டு டேடாவா சேஞ்ச் பண்ணுறது அதை வச்சு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ணுற அந்த விசுவலைசேஷனோட ரிப்போர்ட் பேஜுக்கு எப்படி கேன்வாஸ் சைஸ் செட் பண்ணுறது இல்லை அந்த கேன்வாஸ் ரிப்போர்ட் பேஜோட கேன்வாஸ் சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் தென் அந்த ரிப்போர்ட் பேஜுக்கான பேக்ரவுண்ட் கலர் அதாவது இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் எப்படி செட் பண்றது இல்ல இந்த பேக்ரவுண்ட் கலர் வேணா எனக்கு இதுக்கு பின்னாடி ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த மூணு பாயிண்ட பத்தி தான் பார்க்க போறோம் சோ பவர் பிஐ ஐ நம்மளோட சிஸ்டத்துல ஓபன் பண்ணிப்போம் பவர் பிஐ டெஸ்டாப் ஓபன் நம்மளோட பவர் பிஐ வீடியோஸ் கண்டினியூவா நீங்க வாட்ச் பண்ணணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே என்னோட சிஸ்டத்துல பவர் பிஐ ஓபன் ஆயிடுச்சு இல்ல ஹோம் கிளிக் பண்ணிக்கிறேன் ஹோம் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பவர் பிஐட நியூ இன்டர்ஃபேஸ் நான் முதல் போன வீடியோல சொல்லியிருந்தேன் நான் அதுல நியூ ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னே நம்மளோட பழைய இன்டர்ஃபேஸ் வந்துச்சு சில பவர் பிஐ யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது மூணுமே இந்த மூணு ஆப்ஷன்ஸுமே ஹைட் இருக்கும் அதாவது நம்ம பவர் பிஐ டெஸ்ட் ஓபன் பண்ணும்போது சம்டைம்ஸ் இது மூணு ஆப்ஷன்ஸுமே ஹைட் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்க இந்த டபுள் ஆரோ கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஓ ஷோ ஆயிரும் இதுல இந்த பில்ட் விஷுவல்ஸ் அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷுவலைசேஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு இம்போர்ட் பண்ற டேட்டாவை வச்சு ஒரு விஷுவலைசேஷனை கிரியேட் பண்றதுக்கு அதாவது பை சார்ட் இல்ல டோனட் சார்ட்டு இல்ல வாட்டர்ஃபால் சார்ட்டு அந்த மாதிரி ஒரு விசுவல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த ரி விசுவல்ஸை கிரியேட் பண்ணுற இந்த ரிப்போர்ட் பேஜ் அதாவது இந்த ரிப்போர்ட் பேஜோட சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது இந்த ரிப்போர்ட் பேஜ்க்கு எப்படி ஒரு கலர் ஆட் பண்ணுறது தென் அதுக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேஜுக்கான சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா பக்கத்தில் ஃபார்மட் பேஜ் கொடுத்து கிளிக் பண்ணி கேன்வாஸ் செட்டிங்ஸில் டிஃபால்ட்டான சைஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் நான் ரெக்கமெண்ட் பண்றது இதுதான் சேம் தான் உங்களுக்கு வேணும்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீயாக நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் சைஸ்க்கு சேஞ்ச் ஆகும் தென் நீங்க பேட் சைஸ்க்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா இல்லை நான் கஸ்டம் சைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க பிக்சல்ஸ்ல வேல்யூ என்ட்ரு பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கஸ்டமாக வைக்கிறோம் ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் தான் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு தென் இதுக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நாம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம்னா கேன்வாஸ் பேக்ரவுண்டில் போயிட்டு கலர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கலர் இங்கே இஷ்டம் போல இருக்கும் ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்லாம் எனக்கு பர்பிள் பிடிக்கும் ஸோ நான் பர்பிள் சூஸ் பண்ணிக்கிறேன் பர்பிள் சூஸ் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே வந்திருக்கணும் ஆனால் வரலை அது ஏன்னா இங்கே டிரான்ஸ்பரன்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ அதை நம்ம கொஞ்சம் குறைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்குது மாதிரி விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் பேஜ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லைட் கலர்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எல்லா விதமான சாட்டுக்கும் அது ஈஸியாக ஒத்து போகவும் செய்யும் ஸோ ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணிட்டேன் இதை நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிங்கன்னா இந்த மாதிரி டார்க்கனான கலர் வந்துடும் உங்களுக்கு லைட் எனக்கு என்ன பொறுத்தவரையும் லைட் கலரே ஓகே ஸோ அதனால நான் லைட்டாக செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இங்கே போயிட்டு வேற கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் பிளாக் வேணும்னா பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் பர்ப்பில் வச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சேம் ஃபார்மட் பேஜில் போயிட்டு கேன்வாஸ் பேக்ரவுண்ட்ல இந்த ப்ரௌஸ் அதாவது இமேஜுங்கிற இடத்துல ப்ரௌஸை கிளிக் பண்ணி நீங்கள் எங்க உங்களோட லோக்கல் டிஸ்க்ளே வச்சிருக்கிறீங்களோ உங்களோட இமேஜை அதை சூஸ் பண்ணிக்கங்க நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன் ஓப்பன் கொடுத்தோன்னா இமேஜ் வந்து நல்லா கிளியராக இல்லை தென் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட்டும் ஆகலை ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணணும் ஸோ நான் இமேஜ் ஃபிட்டில் போயிட்டு ஃபிட்டுன்னு கொடுத்துட்றேன் ஸோ ஃபிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பதினாறு புள்ளி ஒன்பதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் ஃபிட் ஆகிடும் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா ஃபீல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் நான் ஃபிட் ஃபிட் இதோட டிரான்ஸ்பரன்சியை நான் கொஞ்சம் எனக்கு ஆன மாதிரி இருந்தா போதும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியை குறைச்சிங்கன்னா அதோட பேக்ரவுண்டு கொஞ்சம் லைட்டா ஃபேடான ஆன மாதிரி இருக்கும் இதில் நீங்க விஷுவல்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ஓகேவா இருக்கும் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணும்போது இன்னும் நல்ல நல்ல இமேஜை நம்ம எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ள ஆட் பண்ண முடியும் இந்த இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இங்கே உள்ள இந்த இன்ட ரிமூவ் ஃபைல் கொடுத்து ரிமூவ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா பழையபடி இந்த கலருக்கே வந்துடும் மறுபடியும் ப்ரௌஸ் கொடுத்து வேற ஒரு இமேஜை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும் அதே மாதிரிதான் சேம் அது வந்து ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இல்லை நம்மளுக்கு வேணும்னா ஃபிட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட பதினாறு புள்ளி ஒன்பது ஏற்ற மாதிரி அது ஆயிரும் அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணுமோ ட்ரான்ஸ்பரண்டி கொடுத்து ட்ரான்ஸ்பரன்சி கொடுத்துட வேண்டியதான் இதை ஃபில் வேணுனாலும் ஃபில் செட் பண்ணிக்கலாம் ஃபில் செட் பண்ணிங்கன்னா ஸ்டெச் ஆன மாதிரி கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் ஓகே காய்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி கேன்வாஸோட சைஸை சேஞ்ச் பண்ணுறது தென் அதுக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றது தென் அதோட அதுக்கு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்றது அந்த இமேஜ் எப்படி கரெக்டா ஃபிட் பண்ண உட்கார வைக்கிறது தென் அதை எப்படி எப்படி பிளர் பண்றது இல்ல அதை எப்படி நல்லா டார்க்கனா எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உள்ள அடுத்தடுத்த பவர் பியோட அப்டேஷனை போடுறேன் ஸோ அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ